வணக்கம் வெல்கம் டு ஹைக்யூர் ஸ்டடி யூனிக் கீச்சிங் மைசெல் முகமது அஷ்ரஃப்லா இன்னைக்கு அந்த ஆப்டியூட் செஷனில் புக் பேக் சீரீஸ்ல எல்சிஎம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்லேருந்து எடுத்தது ஓகே செஷன் கொஸ்டின் நம்பர் ஒன் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் தான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்க எயிட் எக்ஸ் டு தி பார் ஃபோர் வைவ் எக்ஸ் ஸ்கொயர் கமா ஃபார்ட்டி எயிட் எக்ஸ்கொயர் ஒய் டு தி பார் ஃபோர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்த எய்ட்டுக்கும் இந்த ஃபார்ட்டி எய்ட்டுக்கும் எல்சியம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்சியம் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் என்ன இருக்கீங்க எயிட்டா ஃபார்ட்டி எயிட்டா ஃபார்ட்டி எயிட் தான் பெரிய நம்பர் ஓகேங்களா அப்போ இந்த எய்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட்டோட மல்டிபிளா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா அதாவது ஃபார்ட்டி எயிட்டால் நான் எயிட்டாலே டிவைட் பண்ண முடியுமா எஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும் அப்போது எனக்கு எல்சிஎம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் வந்து ஃபார்ட்டி எயிட் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே எக்ஸு ஸ்கொயர் இங்கே ஏதாவது எக்ஸ்டு தி பார் ஃபோர்னு இருக்குது இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இதில் பெரிய டேர்ம் எது எக்ஸ்தூத்தி பார் ஃபோர் தான் எக்ஸூ தி பார் ஃபோர் டேரெக்டாக எழுதிக்கேங்க ஏன்னா வந்து எக்ஸு ஸ்கொயர் இதுக்குள்ளேயே வந்துடும் ஓகேங்களா இந்த எக்ஸ்டு தி பார் ஃபோருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் வந்துடும்

எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஏ பிளஸ் பி ஏஸ் பி இந்த மாதிரி எழுதலாமா அவ்வளோதான் இப்போ கொடுத்ததைன் பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் பார்க்கணும் இப்போ எல்சிஎம்ன்றது என்னன்னு சொல்லி பாருங்க காமனாக எது இருக்கு ஃபைவ் காமன் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிருங்க அதே மாதிரி வேற என்ன காமனாக இருக்குங்க வேற கலர் எடுத்துக்கிறேன் இருக்கு வேறு என்ன காமனாக இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ வந்து காமனாக இருக்குது அப்போ காமனாக இருந்தால் ஒன் டைம் எடுத்து எழுதிருங்க காமன் இல்லாமல் வேற என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ்ட்ராவாக இருக்குது அவ்வளோதான் இப்போ எக்ஸ் பிளஸ் டூ எடுத்து டேரெக்டாக எழுதுங்க தட்ஸ் ஆல் திஸ் இஸ் தி எல்சி ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் நம்பர் த்ரீ எக்ஸூ தி பவர் ஃபோர் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் எக்ஸ்டு தி பவர் ஃபோர் மைனஸ் ஒன் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லி பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் போடலாமா இப்போ இதை எழுதும்போது எப்படி எழுத போகிறேன்னு சொல்லி பாருங்கள்

இது திருப்பியுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஏனா இது எப்படி இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இதை அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம் இந்த இந்த டேர்ம் ஏ இந்த டேர்ம் பி இப்போ எழுதும்போது எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் இப்போ இது எப்படி எழுதலாம்னு சொல்லி பாருங்கள் அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் மாதிரி இருக்குது அப்போது x மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரை தான் வந்து இங்க எப்படி கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் இல்லைங்களா அதுதான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இருந்து பாருங்கள் எல்சிஎம் காமனாக இருக்க டேர்ம் எடுத்து எழுதுங்க இப்போ காமனாக ரெண்டுத்துல எது இருக்குது இங்கே பாருங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் தோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது பெரிய எடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஓகேங்களா அது இல்லாம வேற என்னென்ன இருக்கு அப்படியே எடுத்து எழுதுங்க அது இல்லாமல் வேறென்ன இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு அப்படியே எடுத்து எழுதுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஒன் தட்ஸ் ஆல்வ் ஓகேங்களா வந்து இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம் அடுத்து போருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பாருங்க ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்க்யூ மைனஸ் டுவெண்ட்டி செவென் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் க்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் மூணு இருக்கு ரைட் ஒன்னு பண்ண போறோம் இப்போ எஸ்க்யூ 27 செவன் த்ரீ க்யூப்னு எழுதலாம் இப்போ இது எப்படி இருக்கு ஏ க்யூப் மைனஸ் பி அந்த ஃபார்ம்லெலாம் இருக்கா அப்போது என்ன பண்ணலாம் அது எக்ஸ்பிளைண்ட் பண்ணும்போது ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி என்ன வரும் த்ரீ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் நயன் இந்த மாதிரி ஆகிடும் இப்போ அதே மாதிரி இதை எக்ஸ்பிளைண்ட் பண்ண போகிறோம் அடுத்து எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இப்போ பண்ணும்போது என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படியே வச்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து இந்த டேர்ம் இங்கே இருக்குது ஓகேங்களா அதனால் செகண்ட் டேர்ம் அப்படியே நான் வச்சுக்கிறேன் இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அடுத்து பாருங்க எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நைன் இப்போ இந்த எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நைனை வந்து எப்படி எக்ஸ்பிளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா திஸ்கான் எஸ் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்போ எல்சிஎம் இந்த மூணு டேமுக்கும் எல்சிஎம் எது காமனாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் காமனாக இருக்கிறது எடுத்து எழுதுங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ 3 மைனஸ் த்ரீ இதுலேயும் இருக்குது எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் எதில் இருக்குது செகண்ட் டேர்மில் தேர்ட் டேர்மில் எக்ஸ் மைனஸ் த்ரீனு இருக்குது அப்போ ஹையஸ்ட் டேம் எதிரில் ஸ்கொயர் டேர்ம் அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க எக்ஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் வேறு எதுனா காமனாக வரதான்னு சொல்லி பாருங்கள் வேறு எதுவுமே காமனாக வரல அப்படியே டேரக்டாக மற்றதுலாம் எடுத்து எழுதுங்க எக்ஸ் ஸ்கொயர் 3 த்ரீ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நைன் அதுக்கப்புறம் இந்த டம்ல வேறு எதுவுமே கிடையாது இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 3 த்ரீனு இருக்கு அப்படியே டேரக்டாக x த்ரீ எடுத்து போடுங்க தட்ஸ் ஆல் திஸ் இஸ் தி எல்சியம் ஃபார் திஸ் திஸ் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் வைவ் அதே மாதிரி எயிட் எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கா இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள் ரெண்டுமே நம்பர் இப்போ இந்த நம்பர் எயிட் பெரிய நம்பர் எது எயிட் அப்போ இந்த எயிட்டில் வந்து இந்த ஃபோர் வந்து எயிட்டை நான் டிவைட் பண்ண அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதா எஸ் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா எயிட் இஸ் தி எல் ஃபால் சரிங்களா எயிட் இஸ் எல்சிஎம் அப்போ எல்சிஎம் வந்து எயிட் அடுத்து பாருங்க எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயரில் இருக்கு இங்கே கியூப்ல இருக்கு அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எது வந்து ஹையஸ்ட் பவர் கியூப் தான் அது அப்படியே எடுத்து எழுதுங்க ஏன்னா இந்த கியூப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டேர்ம் அடங்கிடுச்சு அதே மாதிரி வைவ் இங்கே வைவ் இருக்கு இங்கே வை ஸ்கொயர் இருக்கு இப்போ எது ஹையஸ்ட் பவர் வை ஸ்கொயர் ஏன் அப்படின்னா இந்த வைவ் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா வை ஸ்கொயர் டேர்ம்லேயே அடங்கிடுச்சு அதனால வை மட்டும் எடுத்து வை ஸ்கொயர் எடுத்து போடணும் இப்போ தேர் ஃபோர் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் மைனஸ் நைன் ஏ கியூப் பி ஸ்கொயர் டுவெல் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்ன பண்ண போகிறாம் அப்படின்னா பெரிய நம்பர் எது இங்கே 9 இருக்கு 12 இருக்கு பெரிய நம்பர் 12. ஓகேங்களா இப்போ இந்த 12 அல்ல, ஆல நான் 12 டுவெலில் டிவைட் பண்ண கம்ப்ளீட்ல டிவைட் ஆகுதா ஆகலை அப்போ 12 வந்து எல்சிஎம் கடையாது. இப்போ டுவெல்லில் வந்து நான் டூ டைம் மல்டிஃபிளை பண்ணேன் என்ன ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர்ன்னு ஆயிடுச்சு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் நைன் கம்ப்ளீட் டிவை ஆகுதா ஆகல இப்போ டுவெண்ட்டி ஃபோர் எல்சியம் கிடையாது இப்போ டுவெல்ல வந்து த்ரீ ஆல மல்டிஃபிளை பண்ணுற தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நைனால் கம்ப்ளீட் டிவைட் ஆகுதா ஆகுது அப்போ இதுக்கு எல்சிஎம் என்னன்னு சொல்லி பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் தி எல்சிஎம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் என்ன டேம் இருக்குது ஏ டேர்ம் இங்கேயா இருக்குது இங்கேயா இருக்குது ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்குது க்யூப்புக்கு இருக்குது அப்போ ஏ க்யூப் இங்கே போடணும் இந்த ஏ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே அடங்கிடுச்சு அப்புறம் பி டம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்திலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பி ஸ்கொயராக தான் இருக்குது அதனால நம்ம பி ஸ்கொயர் போட்டாவே போதும் அடுத்து பாருங்கள் சி டம் இங்கே இதில் இருக்கு சி டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த டேம்மில் மைனஸ் இருக்கு இந்த மைனஸும் நம்ம கண்டிப்பாக போடணும் இந்த இடத்துல மைனஸ் போடாமல் நம்ம வந்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ராங்கு ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம மைனஸ் போடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன் இப்போ எத்தனை டேம் கொடுத்துரு பாருங்கள் மூணு டேம் கொடுத்துருவாங்க இல்லை பெரிய நம்பர் எது சிக்ஸ்டீன் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்டீனை

எயிட் இப்போ ஃபார்ட்டி எயிட் டெல்லால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதா ஆகுது அதே மாதிரி எயிட் வந்து ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட்டை வந்து எயிட்டால் டிவைட் பண்ணால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது அப்போ ஃபார்ட்டி எயிட் தான் வந்து எல்சியம் ஓகேங்களா எல்சியம் வந்து ஃபார்ட்டி எயிட் அதுக்கப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்கள் எம் இதுலேயும் எம் இருக்கு இதுல எம் இருக்கு இதில் எம் இல்லை இப்போ ஹையஸ்ட் பவர் இதுக்கு இதுக்கு தான் அப்போ எம் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கணும் அடுத்து பாருங்கள் எண் இதுல எண் இருக்கு இதுல எண் இருக்குது அப்போது எம் ஸ்கொயர் ஹையஸ்ட் பவர் வந்து எம் ஸ்கொயர் தான் போன சமையில் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது மைனஸ் சைன் இருக்குது இந்த மைனஸ் சைன் கண்டிப்பாக நம்ம கொடுத்தே தீரணும் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் எம் ஸ்கொயர் இன்டூ என் ஸ்கொயர் ஓகே லெட் லெட்மி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட் பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் டூ அதே மாதிரி பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இது என்ன இருக்குது அப்படின்னா ஒரு குவாட்டர்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது இப்போ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த குவாடிக் ஈக்குவேஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் எக்ஸ்பேண்ட் பண்ண எனக்கு என்ன வருது பாருங்க ப்ராடக்ட் வந்து டூ அதே மாதிரி நான் சம் பண்ண எனக்கு என்ன வரணும் மைனஸ் த்ரீனு சொல்லி வரணும் அப்போ டூ இன்டூ ஒன் மல்டிஃபை பண்ண எனக்கு டூ வந்துருச்சு சம் பண்ணாங்க பாருங்க நான் மைனஸ் மைனஸ் போட்டு சம் பண்ண எனக்கு த்ரீனு சொல்லி வருது அப்போ விச் இஸ் நத்திங் பட் வாட் பி மைனஸ் டூ ஒன்று பி மைனஸ் ஒன் ஒன்று ரெண்டு ரூட்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சாச்சு ரைட் ஏன்னா குவாலிட்டி இக்குவேஷன்ல இருக்கிறதால இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் திஸ் கேன் பி ரீ ரிட்டன் அஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு எழுதலாமா இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி பி பிளஸ் டூ பி மைனஸ் டூ இப்போ திஸ் இதுல எல்சிஎம் என்னன்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் காமனா இருக்க டேர்ம் என்னன்னு சொல்லி பாருங்க காமனா இருக்கிறது நம்ம எழுதிட்டு இல்லாததை அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து வந்து இது இருக்கு இப்போ பி ஒன் டைம் நம்ம அதுக்கப்புறம் பாருங்க பி பி மைனஸ் இல்லை பரவாயில்ல எழுதுங்க அடுத்து இந்த பாருங்க பி இருக்கு இதுல இல்லை இருந்தாலும் பரவாயில்ல எழுதுங்க திஸ் இஸ் தி ஓகேங்களா இதுதான் வந்து எல்சிஎம் ஓகேங்களா இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம் இதுதான் ஓகேங்களா லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் நைன் டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓகேங்களா அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாடடிக் இக்வேஷனாக இருக்குது இந்த குவாடடிக் இக்வேஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்க குவாடடிக் ஈக்வேஷனை வந்து நான் ரூட்ஸை கண்டுபிடிக்க போகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் எந்த டைமும் வரக்கூடாது ஒரு கோ எஃபிஷியன்ட் இருக்குது என்ன இருக்குது டூ அப்போது எனக்கு ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூ இன்டூ த்ரீ மைனஸ் சிக்ஸ் இஸ் தி ப்ராடக்ட் அதே மாதிரி சம் என்னன்னு சொல்லி பாருங்கள் எனக்கு ஃபைவ்னு சொல்லி வரணும்

இப்போ ரூட்டாக எடுத்துக்கும் போது எனக்கு எப்படி வரும் இஸ் ஈக்குவல் டூ ஜீரோன்னு சொல்லி போடுவேன் அப்போ பாருங்க ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் இதில் யாருக்கிட்ட கன்ஃபியூஷனாக இருந்தால் நான் எப்படி சொல்கிறேன் இப்போ இன்னும் வேறு மாதிரி நம்ம போடணும் இது அப்படின்னா இங்க பாருங்க இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் த்ரீயா இப்போ பாருங்க இதை அழிச்சிடுறேன் நான் ஒன் செகண்ட் நான் சொல்லித்தரேன் இதில் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும் இப்போ நான் சொல்லும்போது பாருங்க இங்கே பாருங்கள் என்ன இருக்கு எனக்கு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இந்த மைனஸ் சிக்ஸை வந்து எப்படி எழுதுறேன் அப்படின்னா சிக்ஸ் ஒன்னு சொல்லி எழுதுறேன் இங்கே எனக்கு ஸோ ஆட் பண்ணால் சம் பண்ண எனக்கு மைனஸ் ஃபைவ் வரணும் இப்படி கரெக்டாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள் டேரெக்டாக டூ எக்ஸு ஸ்கொயர் இந்த மைனஸ் ஃபைவுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் டேரெக்டாக எழுதுங்க மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே பாருங்கள் இப்போ இதை தான் இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன் எப்படி இருந்து இப்போ இதில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள் இந்த அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு டூ எக்ஸ் வந்து காமனாக இருக்குது இப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீனு சொல்லி எடுத்துக்கிறேன் ப்ளஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ் த்ரீ அப்படியே இருக்குது எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இதுலேயும் எக்ஸ் மைனஸ் இப்போ எக்ஸ் மைனஸ் நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு சொல்லி வரும் ஓகேங்களா இதுதான் வந்து இதோட ரெண்டு ஃபேக்டர்ஸ் இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு இப்படி வந்துருக்கு இதுதான் நான் டேரெக்டாக எடுத்து போட்டிருக்கேன் ஓகேங்களா அடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள்

எல்சிஎம்ன்றது என்னன்னு சொல்லி பாருங்க காமனா என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க காமனா வந்து x 3 த்ரீ இருக்கு அப்போ காமனா இருக்க டேர்ம் வந்து ஒன் டைம் எழுதிருங்க அதுக்கப்புறம் எழுதிட்டு போயிட்டே இருங்க இந்த டேர்ம்ல பாருங்க இந்த டேர்ம் இல்ல போயே போட்டுங்க அதுக்கப்புறம் வேற என்ன வரும் எக்ஸ் பிளஸ் த்ரீ இதுதான் எல்சிஎம் ஓகேங்களா காமனா இருக்கிறத வந்து எழுதுங்க போயிட்டே இருங்க ஓகேங்களா எல்சிஎம் அதாவது நம்பர் பேஸில் எல்சிஎம் வந்து ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அது தெரியாதவங்க நம்பர் பேஸில் எல்சிஎம் என் கிளாஸ் செய்த வரைக்கும் நீங்கள் எல்சிஎம் யாரும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஆல்ரெடி நடத்தியிருக்க எல்சிஎம் வந்து பாருங்கள் உங்களுக்கு க்ளியர் ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டென் கொஸ்டின் நம்பர் டென்னில் என்னன்னு சொல்லி பாருங்கள் மூணு கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் வை த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வை த ஹோல் க்யூப் எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஒய் க்யூப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இப்போ நான் ஒன்று ஒன்று எப்படி வந்து நான் எழுத போகிறேன்னு பாருங்கள் டூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள் இதுலேயும் எக்ஸ் இருக்குது இதுலேயும் எக்ஸ் இருக்குது நான் எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன் இப்போ எக்ஸை நான் காமனாக வெளியே எடுக்கும்போது எனக்கு என்ன வரும் இந்த ஸ்கொயர்ன்றதால எக்ஸு ஸ்கொயராக வெளியே வரும் ஓகேங்களா இப்போ எக்ஸு ஸ்கொயராக வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வெ ஸ்கொயராக நீங்கள் வெளியே எடுக்கலாம் பரவாயில் பரவாயில்லை இங்கே பாருங்கள் இப்போ நான் ஓ டைம் கோன்னு அப்படின்னா ஜென்ரலாக ஸ்கொயருக்குள்ளேயே நான் எடுக்கிறேன் இருக்கும்போது டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஒய் the whole entire square னு சொல்லி போட்டுக்கறேன் இந்த மாதிரி எழுதலாமா அடுத்த ஸ்டெப் பாருங்க அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறேன் 4x 6y the whole cube இருக்கா இப்போ so, from this இதில நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க இப்போ இதில இருந்து अगेन நான் வந்து 2 வந்து காமனா வெளிய எடுக்க போறேன் 2 வந்து நான் காமனா வெளிய எடுத்த அப்படினா 2x minus 3y அப்படினு சொல்லி வருது the whole cube அப்படியே நான் எழுதி எடுத்து எழுதிக்கிறேன் whole cube

y மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது அதே மாதிரி டூ எக்ஸ் சாரி டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வை த ஹோல் ஸ்கொயர் இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வை இருக்கு அப்போ இது ரெண்டுத்துலேயும் சேர்த்து நான் ஒரே ஒரு டேர்ம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கு மூணு டேர்மே சேர்த்து ஹையஸ்ட் போகிற வந்து த்ரீ இது அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வை த இது எழுதிக்கலாமா அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு x ஸ்கொயர் இருக்குது அந்த x square அப்படியே எடுத்து எழுதறேன் எக்ஸு ஸ்கொயர் இந்த டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா டூ க்யூப் அப்போ எயிட் அப்போ எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டேர்ம் அது எதுலையுமே இல்லை டேரெக்டாக அப்படியே போடுங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ஃப் ப்ளஸ் நைன் டைம்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா இன்றைக்கான எல்சிஎம் செஷன் அவ்வளோதான் அடுத்த செஷனில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் இன்றைக்கான செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஹைக்யூ ஸ்டடி டாட் காம் இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ